இல்ல அவங்க போதை மருந்து சம்பந்தமான கும்பலை கண்டுபிடிக்கிறான். ஆனா என்ன விஷயம்னா செகண்ட் பார்ட்ல தான், செகண்ட் ஹாப் தான் படமே. இன்னொன்னு, ரெண்டாவது பார்ட் வந்தாதான் ஃபர்ஸ்ட் ஹாப்போட வலிமை கண்டிப்பா தெரியும். ஆக்டிங்லாம் ஓகே ப்ரோ, ஆக்டிங் ஐஸ் எல்லாருமே ஓகே. என்னன்னா அவர் சொல்ல வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து சிம்பிளாக சொல்லிட்டு ஒருவேளை செகண்ட் பார்ட்டில் அத்தியாயம் டூன்றதன்ற வந்து வெயிட்டாக சொல்லலான்றதுக்காக இதை மீடியமாக கொடுத்துட்டாரு. அவ்வளோதான் சொல்லணும். நல்லா இருக்கு பார்க்கலாம். நல்லா போர் அடிக்காமல் போயிட்டுருக்கு. என்ன சார், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. எல்லா படத்தோடு இந்த படம் ரொம்ப பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நல்லா இல்லை, மாஃபியாங்கிறது வந்து ஒரு கேங்கு, அது போதை மருந்தை வந்து ஒழிக்கிறதுக்காக வந்து பாடுபடுறாரு. அது நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட் பாட்டாக போடுவாங்க, மறுபடியும் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பாட்டுவாம் படம் சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருந்தது. கார்த்தி நாராயண் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்து டிஸ்ட்மேலே டிஸ்டாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கணும், செகண்ட் ஹாஃப் லேகலாம் இல்லை. அது வந்து கதைக்கு தேவைப்படாதனால ஸ்லோவாக பிக்கப் பண்ணால் தான் அந்த கதை நல்லாயிருக்கும்ன்ட்டு இது பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது. அது கதைக்கு அந்த ஸ்லோவாக போனால் தான் அது இதுவாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா காமிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பிரியா பவனி சங்கர் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. த்ரில்லர்ன்றதுனால நம்ம அந்தளவுக்கு சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. பாட்டு வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக கார்த்தி நாராயண் படம் மாதிரி தான் இருக்குது. செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். சாப்டர் டூவோட ஒரு ப்ரொவோக்கிங் இதுதான் சாப்டர் ஒன்று, அதனால் நல்லாயிருக்கு. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆச்சு. ஆடியன்ஸாக தான் நம்ம சஸ்பென்ஸ் த்ரில்லர்ன்ற மாதிரி எண்டில் தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஓகே, ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நல்லாயிருக்கு. அதான் ப்ரோ, படம் என்ன சொல்லுது, தமிழ் ஆடியன்ஸ் சுத்தமாக வேலைக்கு ஆகாது. பொறுமையாக உட்காந்து பார்க்கணும்னா பார்க்கலாம். லைக் கடைசி 10 நிமிஷத்துக்காக அருண்விஜய் ஆக்டிங் ஒருத்தர் வந்து பார்க்கலாம். அதை தான் இங்கே ட்ரை பண்ணி கொஞ்சம் மொக்கம் வாங்கின மாதிரி தெரியுது. இது ஒழுங்காக சீரியஸ் மாதிரி எடுத்து, அதான் அவங்க இருந்ததே ஞாபகங்கள் நீங்கள் சொல்லி தான் தெரியுது. அப்படி லைக் அருண் விஜய்க்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் கடத்தி 10 நிமிஷத்தில் ஸ்கிரிப்டே இவ்வளோ இல்லை ஜி. எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு, நிறைவேறிடுச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமாக கார்த்திக் நாராயணோட திரைக்கதை அமைத்த விதம் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் பகுதி ரொம்ப ஸ்லோவாக நகர்ற மாதிரி இருக்கும், அது ஒரு சின்ன ஒரு மைனஸ் மட்டும்தான். அண்ட் நிறைய சீன்ஸ் வந்து நம்ம இப்படி தான் இருக்கும் நடக்குமோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் அந்த மாதிரி இருக்காது. வேறு ஒரு விதத்தில் மேக்கிங்கில் இருக்கும், பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக வாழ்த்து படம்.